யாத்திராகமம் 2:25 யாத்திராகமம் 2:25 கடவுள் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். கடவுள் அவர்களை நினைத்தருளினார். கடவுள் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். கடவுள் அவர்களை நினைத்தருளினார். எங்களை படைத்து காத்து வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து வருகிற திரியக கடவுளே, நீர் எங்கேயோ கண்காணாத இடத்திலே, நாங்கள் வந்து சேர முடியாத இடத்திலே, பரிசுத்தமான இடத்திலே, மேலான இடத்திலே அமர்ந்து கொண்டு எங்களுக்கும் உமக்கும் தொடர்பில்லை என்பது போல் இருக்கிறவர் அல்ல. ரெண்டாவது, எங்கள் மீது கடும் கோபத்தை வைத்து அடக்கி ஆண்டு நாங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை எப்பொழுதும் போட்டு நிர்பந்தத்துக்குள் வைத்து எங்களை நொறுக்கி எங்களை கசக்கி பிழிகிற டாஸ்க் மாஸ்டரும் நீர் அல்ல. மாறாக அன்புள்ளவரும் கிருபை நிறைந்தவரும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் எங்களுக்கு உதவி செய்கிறவரும் எங்கள் பக்கத்துணையும் பாதுகாவலுமாயிருக்கிறவரும் எங்களுடைய துன்பங்கள் இன்பங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்கிறவரும் எங்களோடு நேரடி தொடர்புடையவரும் எங்களோட உணர்வுகளோடு கலந்தவருமாகிய கடவுள் நீர், நாங்கள் அழுவதும் உமக்கு தெரியும், நாங்கள் சிரிப்பதும் உமக்கு தெரியும், நாங்கள் சாப்பிடுவதும் உமக்கு தெரியும், நாங்கள் பட்டினியாயிருப்பதும் உமக்கு தெரியும், நாங்கள் மிகுந்த பயத்தோடு கலக்கத்தோடு இருப்பதும் உமக்கு தெரியும், நாங்கள் சமாதானமாய் மனரம்யமாய் இருப்பதும் உமக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறிய கவலைகளை கூட மிக பெரிதாக எண்ணி எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நீர். என்ன இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீர் பேசுகிறதே இல்லை சுவாமி. இதுக்காக கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ தைரியமாக இரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஆதரவாக அன்பாக பேசி எங்கள் கைகளை பிடித்து உம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள் நீர். ஆகவே தான் ஆண்டவரே, எங்கள் பெருமூச்சை கூட நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லலாம். ஆகவே தான் கடவுளே, எங்களுடைய மன வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். சே, இதெல்லாம் போய் கடவுள்கிட்ட சொல்கிறதா, அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதில்ல. ஆண்டவரே, மனிதர்களாக கூட நாங்கள் அப்படி தான் சாமி இருக்கணும். மற்றவங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் அத்தனை வேதனைகளையும் அவ்வளோ கவலைகளையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற, அதை கேட்டவர்களை ஆறுதல் படுத்துகிற உங்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் அவ்வளவு எங்கள் உணர்வோடு கலந்த கடவுளாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுக்குது சுவாமி. நிறைய மனுஷங்கக்கிட்ட சொல்ல முடியாத காரியங்களை, நிறைய வாய்விட்டு சொல்ல முடியாத காரியங்களை, நிறைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கங்களை நாங்கள் உம்மிடத்தில் வந்து அழுது உம்முடைய சமூகத்துக்கு நேர கைகளை நீட்டி சொல்லுகிறோமே சுவாமி. அந்த பெரிய இரக்கத்தை சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி வருகிற மகாபெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களுக்கு செவி கொடுக்கிற கடவுளாய் நீர் இல்லாமல் இருந்திருந்தால், அப்படி எங்களை வழிநடத்துகிற கடவுளாய் நீர் இல்லாமல் இருந்திருந்தால், நாங்கள் எப்பொழுதோ நிர்மூலமாகி வீணாகி போயிருப்போம் சுவாமி. உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தாலும் கத்திரைகளை முடிசூட்டி வழிநடத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை பராமரித்து வருகிற மகாபெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இதோ அருமையான இந்த ரெண்டு வார்த்தைகள் எங்களுக்கு அதிக பலனை தருகிறது சுவாமி. கடவுளாகிய கர்த்தர் ஓலமிட்டு கொண்டிருந்த, கவலையோடு இருந்த, செத்து கொண்டிருந்த, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். கடவுள் அவர்களை நினைத்தருளினார். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற கடவுளே, எங்களை நினைத்தருளுகிற ஆண்டவரே, உம்முடைய பெரிய இரக்கத்துக்காகவும் பெரிய தயவுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் மிக நல்லவராயிருந்து எங்களை இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து விடுகிறீர் சுவாமி. எங்களுடைய எல்லா விதமான இடுக்கண்களும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் படுகிற அனைத்து உபத்திரவங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற கடவுளாக இருக்கிறீர். இந்த கண்ணோக்குதல் என்கின்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே நிறைய இடத்துல வருகிறது சுவாமி. மரியாள் பாடும் பொழுது அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார்.
ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாக இருக்கிறவர்கள், தாழ்ந்திருக்கிறவர்கள், தாழ்த்தப்பட்டிருக்கிறவர்கள், கீழே தள்ளப்பட்டிருக்கிறவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள். ஆனால் கடவுளாகிய கர்த்தர் எங்கள் மீது இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மகா பெரிய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர், எங்களை விட்டு விலகாத கடவுளாக இருக்கிறேன். கர்த்தர், எங்களை விட்டு ஒருபோதும் கைவிடாத கடவுளாக இருக்கிறேன். கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளானாலும் எங்களுடைய கூக்குரல் உம்முடைய சமூகத்தை விட்டு போவதில்லை சுவாமி. எங்களுடைய மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, பெரிய அடையாளங்களை எங்களுக்கு தெரிகிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கவலை, ஒவ்வொரு வகையான பாரம், ஒவ்வொரு வகையான தேவை இருக்கிறது சுவாமி. கர்த்தரே இறங்கி வராவிட்டால், கர்த்தரே வந்து எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால், கர்த்தரே எங்களை பராமரிக்காவிட்டால், கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தராவிட்டால் நாங்கள் யாரிடத்தில் போய் சமாதானத்தை பெற முடியும் ஆண்டவரே? அந்த பெரிய இரக்கத்தை, பெரிய கிருபையை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்தி தர வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். இஸ்ரவேல் மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்ததினாலே, இஸ்ரவேல் மக்களினுடைய கூக்குரல் நீர் கேட்டதினாலே, அவர்களுக்கு நீர் செய்ய வேண்டும் என்று கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைத்தருளினதினாலே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக, எல்லாரும் காக்கப்பட்டவர்களாக, எல்லாரும் விடுதலை பயணிகளாக மாறினார்கள் சுவாமி. அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதக்கரம், அடையாளக்கரம் இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் தோல் சம்பந்தமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். சிலருக்கு கை கால்களிலும், சிலருக்கு மறைவான இடங்களிலும் தடிமனான புண்களும், பலவிதமான சீழ் வைக்கிறதும் வைக்காததுமான பலவிதமான நோய்கள் பரவி இருக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். சிலருக்கு உடல் முழுவதும் வெண்மையாய் அப்படியே வெளிரி போய் அவர்கள் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருப்பார்கள் சுவாமி. நிறைய நேரங்களில் கருப்பாக இருக்கிறோம் என்பதும், எங்கள் தோள்களிலே இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது என்பதனையும், இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது, என்ன செய்வது என்ற கவலையோடும் வாழ்கின்ற மக்களை நாங்கள் இந்த நாளிலும் முடக்கர்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வெளிப்புற தோற்றம் என்பதும், நாங்கள் பார்க்கும் பொழுது காணப்படுகிற தோற்றம் என்பதும் ஒன்றுக்கும் உதவாதது சுவாமி. உடல் இருக்கும், உடல் மறையும். உள்ளான மனுஷனை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும், அவர்கள் நோய் பிடித்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் தோள்களிலே வியாதி இருந்தாலும், அவர்கள் எய்ட்ஸ் பிடித்தவர்களாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த வகையான வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே அதை எல்லாத்தையும் பெருசுப்படுத்தாமல் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம், அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்குணங்கள், இவற்றை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். நிறைய மனுஷங்க வந்து அப்படி சூப்பர்ஃபிஷியலாக ஒவ்வொருத்தரையும் கணக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த ஆள் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இந்த அம்மா பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இவங்க கலர் சரியில்லை, இவங்க உயரம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே, ஒன்றே ஒன்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய படைப்பினுடைய சாயலில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் உம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறீர். நாங்கள் தான் கடவுளின் சாயல், அவங்களெல்லாம் கடவுளுடைய சாயல் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது சுவாமி. அத்தனை பேரும் உம்முடைய சாயலின் பிரதிபலிப்புகள் சுவாமி. ஆகவே ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகளாலும் பாடுபடுறவங்களுக்காகவும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ்க்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். டெர்மட்டாலஜிஸ்ட் என்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. தோல் வந்து நல்ல வியர்வை சுரக்கணும். தோலில் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். எங்களுக்கு நீ கொடுத்துருக்கிற தோல் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு பெரிய கவசம் சுவாமி. அதை பராமரிப்பதற்கும், இந்த தோலை வந்து நாங்கள் சீராய் பராமரித்து அதனை வழிநடத்துவதற்கும் அநேக முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வெளிப்புற தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும், குறிப்பாக எங்களுடைய முகம் பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் அநேக நேரங்களிலே பிரயாசங்களை எடுக்கிறோம் சுவாமி. ஆனால் ஒன்றே ஒன்றை இன்றைக்கு அறிக்கெடுக்கிறோம். எங்கள் முக வாடல் எப்படி இருந்தாலும் சரி, எங்களுடைய முகக்கலை எப்படி இருந்தாலும், கர்த்தருடைய வசனத்துக்குள்ளும் கர்த்தராலேயே நடத்தப்பட்டிருந்தாலும், நேச்சுரலாகவே எங்களுக்குள்ள அந்த புளிசை நீர் தருகிறீர் சுவாமி. எங்கள் முகத்திலே தேவ கலையை நீர் தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் பேசும் பொழுதும், நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட ஈடுபடுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள், எங்களுக்குள் இருந்து கடவுள் செயலாற்றுகிறார் என்பதனை எங்கள் முகக்கலை காட்டும் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி
இந்த தோல் சம்பந்தமான எல்லா விதமான வியாதிகளை குணமாக்குவதற்காக சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இங்கிலீஷ் மெடிசன் பல வகைகளிலும் ஆண்டவரே இதற்கான பல மருந்துகளை தயாரிக்கிறவர்கள், இதற்கான எண்ணெய்களை தயாரிக்கிறவர்கள், இதை பராமரிக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், இதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறவர்கள், லேகியங்களை தயாரிக்கிறவர்கள், பூசிக்கொள்ளுகின்ற கழிவுகளை தயாரிக்கிறவர்கள் எல்லாரும் கூட கரங்களில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. யார் யாருக்கெல்லாம் இந்த மனசில் கவலை இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் இந்த வியாதியை குறித்த பயம் இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் அவங்களுக்கே தங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை இருக்குதோ, அவங்க எல்லாரையும் நீர்தாமே ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே இந்த தீராத வியாதியினால் பலர் வந்து வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. பலர் வந்து என்ன இப்படி எனக்கு இப்படி இருக்குதே, என்னுடைய கையை கால் என்னுடைய உடல் உறுப்புகள் பார்க்கும் காரியங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வசீகரமாக இல்லையே என்ற மன உளைச்சலோடு இருப்பார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாரையும் நீர் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாத்திரமல்ல சுவாமி, டொமஸ்டிக்காக பர்சனலாக எங்களுக்கு இது போல் நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் தோன்றி எங்களை அதிகமாக வந்து டிப்ரெஸ் பண்ணும் சுவாமி. பல நேரங்களில் இந்த கவலையே பெரிய கவலையை போய் நாங்கள் மற்ற வேலை செய்ய முடியாது இருக்கும். ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரங்களிலே இத்தகைய வியாதிகளினாலே கஷ்டப்படுகிற எல்லா பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், மற்ற வாலிபர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் அத்தனை பேரையும் ஆறுதல் படுத்தியறலும், ஆசீர்வதித்தரலும், சுகமளித்தரலும். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் புதிதாக பொறுப்பேற்க இருக்கின்ற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளினுடைய மேயர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, கோயம்புத்தூர், வேலூர் எல்லாவற்றிற்கும் மேலாக குறிப்பாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அல்லது புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தாம்பரம் மாநகராட்சி போன்ற பல மாநகராட்சிகளினுடைய மேயர்கள் எல்லாரும் இன்றிலிருந்து பணியாற்ற நிற்கிற விசித்தர்களும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபை வரங்களையும் கொடுத்து வழிநடத்தியர்களும். உங்களுடைய அன்பான தேவ பிரசன்னம் இவர்கள் எல்லாரையும் தாங்கி வழிநடத்தட்டும் மண்டவரே. ஒருபோதும் இவர்களை விட்டு விலகாமல் இவர்களை நீ காத்து ரட்சித்து வழிநடத்திடல வேண்டும் கெஞ்சு கொண்டாடுகிறோம். உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு எப்போதும் இருக்கட்டும் சுவாமி. இதோ கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகிற எல்லா மக்களையும் கர்த்தர்தாவே ஆசீர்வதித்தரணும் கர்த்தாவே. இதோ உக்ரைனில் நடைபெற்று வருகின்ற இந்த கொடூரமான தாக்குதலினாலே பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், பலர் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். வார் விக்டிம்ஸ் என்ற பெயரிலே சுவாமி நிறைய பேர் இன்னசென்ட் மக்கள் இழந்திருக்கிறார்கள் சுவாமி. இதோ ஒரு விமானம் தவிர மற்ற விமானங்களின் வழியாக வந்து கொண்டே இருக்கிற இந்திய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படிக்க சென்ற பிள்ளைகள், அங்கே ஏதாவது தங்களுக்கு உயர்வான வேலை கிடைக்கும் என்று நினைத்து போன பிள்ளைகள் எல்லாரும் அதிகமான பாரத்தோடும் எப்படியோ தப்பித்தால் போதும் என்று ஓடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்திலே நல்ல வறுமையாக வளமான வருங்காலத்தை கொடுத்துடலாம். அங்கே பாதி படிப்பை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி படிப்பை தொடர்வார்கள், மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, இன்னும் மற்ற படிப்புகளிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், நாங்கள் ஒரு நல்ல மருத்துவராக வேண்டும் என்றும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் எல்லாரும் ஒரே நிமிஷத்திலே தாய்நாட்டாகிய தமிழ்நாட்டுக்கும் தாய்நாடாகிய இந்தியாவுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை எல்லாம் ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவரே. நாங்கள் மீண்டுமாக எங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தரங்களோடு செயலாற்றி நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துடலாம். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உங்களுடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய கவலைகளை, பாரங்களை, நாம் வேண்டுகிற வேண்டுதல்களை எல்லாம் நினைத்தருளி ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.